விவசாயிகளை வஞ்சிக்கும் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி SDBI சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் வேளாண் சட்டங்கள் நிறைவேறியதை கண்டிக்கும் வகையில் சட்ட நகல்களை கீழ்த்தெறியும் போராட்டத்தில் சென்னை அண்ணா சாலையில் அந்த சட்டத்தின் நகல்களை கீழ்த்தெறியும் போராட்டத்தில் SDBI கட்சியினர் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட SDBI உறுப்பினர்கள் மத்திய மாநில அரசுகளை எதிர்க்கும் வகையிலான வாசகங்களை அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் SDBI கட்சியின் கொடிகளை ஏந்தியும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்தினார்கள். நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் விவசாய மசோதா சட்டங்களை இரு அவைகளிலும் ஒப்புதல் வாங்கியிருக்கிறது. விவசாயிகளை வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த வேளாண் மசோதா திரும்ப பெற வேண்டும். இந்த மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கக்கூடாது. தமிழகத்திலே இந்த மசோதாக்களை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை மையப்படுத்தி SDP கட்சி இன்று தமிழகம் முழுவதும் இந்த பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் மசோதாவினுடைய அந்த நகலை கிழித்து எரியக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு பிச்சையிடு அல்லது மோடிக்கு ஓட்டளிப்பேன் என்று குறிப்பிடும் வகையில் வாசகங்கள் அந்த பதாகைகளில் எழுதப்பட்டிருந்தது. இந்தியாவின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயத்தை மத்திய அரசு அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் ஏழை விவசாயிகளை அவர்களின் நிலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி மக்கள் விரோத மத்திய அரசினை எதிர்த்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியதோடு அங்கு கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் பிச்சை எடுக்கும் வகையிலான வேடங்களையும் காவிரி மாலைகளையும் அணிந்து பெருந்திரளானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவான இத்தகைய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் என SDBI கட்சி தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.